अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। விராட் புருஷன் உற்பத்தி ஆகிறார் இந்த தசகம் அஞ்சுல. வியக்தாவியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் ப்ராக் ப்ராக்ருத ப்ரக்ஷயே மாயாயாம் குணசாம்ய ருத்த விக்ருதௌ த்வையாகதாயாம் லயம் நோ மிருத்யுஷ்ச ததா மிருதம் ச சமபூத் நான்ஹோன்னராத்ரே ஸ்திதிஹி தத்ரைகஸ்வம் அசிஷ்யதா கில பரானந்த பிரகாஷாத்மனா। முன்னால பிரம்ம பிரளய காலத்துல சத்வ ரஜஸ்தமசுகளோட சாமிய அவஸ்தையில நிர்விகாரமா இருந்த மாயை மாயை வந்து பகவான்கிட்ட லயிச்சிருந்துதான். அப்போ இந்த மாயை பகவான்கிட்ட லயிச்சிருக்கிற வேளையில ஸ்தூல சூக்ஷ்ம ரூபியா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருந்திருக்கலை அப்படிங்கிற அந்த சமயத்துல மட்டுமல்ல ஜனன மரண பிரவாகமா இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தமும் மோக்ஷமும் எதுவுமே இருந்திருக்கலை. மேலும் கார்த்தால ராத்திரி பகல் இரவு அப்படிங்கிறது இருந்திருக்கலை. அப்போ அன்னைக்கு நீங்க வந்து லீலா சரீரம் கூட எடுக்காமல் நீங்கள் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருந்தேலே விஷ்ணு அப்படிங்கிற அது இவர் சொல்லலையா, ஆறு சொல்லியிருக்கா, வேதங்கள்ல இப்படிதான் சொல்லியிருக்கு. பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னால இருக்கிற நிலைமையை இந்த ஸ்லோகத்துல அழகா வர்ணிச்சார். கால கர்ம குணாஶ்ச ஜீவ நிவஹா விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதி மேயுஷி த்வைததா நல்லீனதா மாயயுஹு தேஷாமைவ வதந்த்ய சத்வமயி போஹ சக்தியாத்மநாதிஷ்டதாம் நோசேத் கிம் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவஹ. நீங்கள் யோக நித்ரையில இருக்கிறத சத்வரஜஸ்தமோ குணங்கள் அந்த குணங்களை பிரகாசப்படுத்துற காலமும் மேலும் ஜீவ கோடிகளோட புண்ணியமும் பாபமும் பிரபஞ்ச காரியங்கள் எல்லாமே பகவானே உங்கள்கிட்ட தானே லயிச்சிருந்தது அப்படிங்கிற அப்ப இந்த மூணு குணங்கள் அந்த குணங்களை பிரகாசிக்கப்படுத்தக்கூடிய காலம் ஜீவகோட்டிகளுடைய புண்ணியம் பாபம் பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் பகவான்கிட்ட இருந்தது. அப்ப காரணஸ்வரூபமா இருக்கிற உங்கள்கிட்ட லயிச்சுன்றிருந்த அவளுக்கு அத்தியந்தாபாவத்தை வேதம் கூறுறதில்லை அப்படிங்கிறா. அது என்னதுனால அப்படின்னு கேட்டா அவ அப்படி அத்தியந்தாபாவத்துல இருந்தால் அப்படின்னு சொன்னோமாங்கில் சிருஷ்டி வேலையில ஆகாச குசும சதிருஷமான அந்த காலாதிகள் எப்படி உருவாகும்? அப்ப காலாதிகள் உருவாகணும் என்றால் இந்த அத்தியந்தாபாவத்துல இருந்திருக்கிறதுக்கு வழி கிடையாது அப்படின்னு அவர் வந்து சமர்த்திக்கிறார். அந்த தான் சொன்ன அந்த வார்த்தை வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அது சத்தியம்தான் அப்படின்னு அவர் திருடமா சொல்றார். ஏன்னா அது சத்தியம் அல்லாகில் பவேத் சம்பவஹா எப்படி காலாதிகள் போன்றது உண்டாகும்? ஏவம் சத்விபரார்த்த கால விகதா வீக்ஷாம்சி சிரக்ஷாத்மிகா बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायादः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः तस्या सहायक्रियाम्।
இப்படி சகலவும் பிரம்மத்திலேயே ஐக்கியமாக இருக்கிற வேளையில் ரெண்டு பரார்த்தம் அப்படிங்கிறா, த்வே பரார்த்தம். அது என்ன ரெண்டு பரார்த்தம் அப்படின்னா, பிரம்மாவுடைய ஆயுச இயக்கம் சொல்கிறார். அதாவது அதனுடைய கணக்கு எப்படி வருதுன்னா, 360 மனுஷ வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு தேவ வருஷம். அப்படி 12,000 தேவ வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அது என்ன சதுர்யுகம்? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சேர்ந்தது சதுர்யுகம். அப்படி 2,000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி 360 பிரம்ம தினம் சேர்ந்தா ஒரு பிரம்ம வருஷம். இப்படி 50 பிரம்ம வருஷங்கள் தான் ஒரு பரார்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றா, ரெண்டு பரார்த்தங்கள் அப்படிங்கிறா. இப்படி ரெண்டு பரார்த்தங்கள் தான் ஒரு பிரம்மாவுக்கு ஆயுசு. அந்த ரெண்டு பரார்த்தங்கள் முடிஞ்சதும் பிரம்மஸ்வரூபியா இருக்கக்கூடிய நீங்கள் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது பகவானுக்கு. அப்ப என்ன பண்றார், முதல்ல மாயையை கடாட்சிச்சார். அப்போ மாயை தனியா பிரம்மத்திலேருந்து வேறையோ அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி அந்த த்ரைலோக்கியத்திலையும் ஸ்வரூபியா மாறினா, அப்போ அந்த மாயையிலேருந்து பகவானுடைய காலசக்தியும் எல்லா ஜீவகோடிகளோடும் சுகிருதங்களாலும் துஷ்கிருதங்களும் ஆன வாசனைகள் உண்டாச்சு. அந்த மாயையிலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த காலசக்தியாதிகள்லேருந்து 3 குணங்களுடைய சாமியமான அந்த அவஸ்தையை வேற வேறையாக்கி மாயையோட பிரபஞ்ச சிருஷ்டிக்கு ஒத்தாசை பண்ணித்து. மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சா கலு புத்தி தத்வம் அஸ்ருஜத் வியோசௌ மகானுச்சதே. மாயையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பகவான் எல்லா சரீரத்துக்குள்ளையும் போனார். அது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணார், சர்வத்தையும் பிரகாசப்படுத்தினார். அதனாலேயே சர்வத்துக்கு சாட்சி பூதனா, சாட்சி என்று வேதங்கள் பகவானை கூறப்படுறது. மாயா காரியங்கள்ல எத்தனை உபாதிகள் இருக்கோ அத்தனைக்கும் ஆத்மாவை பலவிதமா ஆக்கி எதிரொலியா போய் அகம் இல்லைன்னா நான் என்கிற அபிமானத்தோட இருக்கிற ஜீவாத்மாவும் நீங்க தானே பகவானே. என்ன சொல்ற, மாயா காரியங்கள்ல எல்லா உபாதிகள் என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் ஆத்மாவை பலவிதம் ஆக்கி அதுக்குள்ள அகம் அப்படிங்கிற அபிமானமும் நீ தானே அப்படின்னு குருவாயிருப்பன்ட்ட சொல்கிறார். குருவாயிருப்பா, நீ தானே அந்த அபிமானமாக இருக்கை எல்லா ஜீவன் ஆத்மாவுக்குள்ளையும். காலகர்ம ஸ்வபாவங்கள் மாற்றி அப்படியே மாயை வந்து உங்களோட சங்கல்பத்தினால தானே மகான் அப்படிங்கிற புத்தி தத்துவத்தை சிருஷ்டிச்சா, எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால தான் இதெல்லாம் வருது. தீமையும் பகவானே, நன்மையும் பகவானே. அப்போ மகான் அப்படிங்கிற புத்தி தத்துவத்தை உங்களுடைய சங்கல்பத்தினால தானே சிருஷ்டிச்சா அப்படின்னு சொல்றார். தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வ பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமஹமிதி உத்போத நிஷ்பாதக சக்ரேஸ்மின் சவிகல்ப போதக மகத் தத்வம் மகான் கல்வசௌ சம்புஷ்டம் த்ரிகுணை ஸ்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். தானே தானே இந்த சத்வரஜஸ்தமோ குணமயமா இருக்க இருந்தாலும் இந்த மகத்தத்துவம் வந்து மாயா காரியங்களில் வைத்து
சத்வ பிரதானம் ஆகிறது. இந்த ஜீவாத்மாவில பேத போதத்தோட அல்லாமல் நான் என்கிற ஞானத்தை கொடுக்கிறது இல்லவா. அப்போ விஷ்ணு உங்களுடைய பவத் பிரேரணாத் உங்களுடைய பிரேரணையினால தானே இந்த ஜீவாத்மாவில் மனுஷ்யத்வாதி விசேஷமாக இருக்கிற ஞானத்தை உண்டாக்கக்கூடிய இந்த அகம் என்கிற தத்துவத்தை சிருஷ்டி பண்ணினது. இந்த தத்துவமாகட்டும் என்னன்னா சத்வரஜஸ்தமோ குணங்களால் பரிபூர்ணமாக்கும், ஆனாலுமே அது தமோ குண பிரதானமாக்கும், தமோ குணமாக்கும் அதில் ஜாஸ்தி அப்படிங்கிறார். சோஹம் சத்ருகுணக்ரமாத் த்ரிவிததாம் ஆசாத்ய வைகாரிகோ பூயஸ்தைஜ சதாமசா விதிபவன்னாத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரியமானினோ கிருததிஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ வன்னீந்திராச்சுதமித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ரசாரீரகான். இந்த அகங்காரம் வந்து சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற மூணு அவஸ்தையை அடைந்து அதற்கு பிற்பாடு சாத்விக அகங்காரமாக ஸ்வரூபம் வைத்து இந்திரியங்களுக்கு அதிஷ்டானமான பூதன்மாரான தேவதைகளை சிருஷ்டி பண்ணுறது. அது எப்படின்னா இந்த மாயை இல்லைன்னா அகங்காரம் அப்படிங்கிறது சாத்விக குணம் எடுத்துண்டு சாத்விக அகங்காரமாக இந்த தேவதைகளை சிருஷ்டி பண்ணுறா. அது என்ன உதாரணம் அப்படின்னா பஞ்சஜானேந்திரியங்களோட தேவதைகளாக்கும் திக்கு வாயு சூரியன் வருணன் அஸ்வினி தேவதைகள் இவால படைத்தா. பஞ்சகர்மேந்திரியங்களுடைய தேவதைகளான அக்னி இந்திரன் உபேந்திரன் மித்ரன் பிரஜாபதி போன்ற தேவதைகள். அதுக்கப்புறம் அந்தகரணத்துக்குண்டான தேவதைகள் யாரெல்லாம் சந்திரன் பிரம்மா ஸ்ரீருத்ரன் க்ஷேத்ரஜன் இப்படி ஞானேந்திரியங்களோட தேவதைகள் கர்மேந்திரியங்களோட தேவதைகள் இப்படி இந்த தேவதைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பூமன் மானச புத்தியஹங்கிருதி மிள சித்தாக்கிய விருத்தியன்விதம் தச்சாந்தகரணம் விபோ தவ பலாத் சத்வாம்சயேவாஸ்ரஜத் ஜாதஸ்தைஜசதோதசேந்திரியகணஹ தத்தாமசாம்சாத் புனஹ தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனித்வத்பலாத். இங்கே விபு அப்படிங்கிற விபுனா சர்வவியாபி பேர்பட்ட சர்வவியாபியா இருக்கக்கூடிய விபோ உங்களுடைய சங்கல்பத்தினால இந்த சாத்விக அகங்காரம் மனசை புத்தியை அகங்காரம் போன்றதுக்கு சேர்ந்து எல்லாருமா சித்தவருத்தியோட சத்துவ பிரதானமா அந்தகரணத்துல சிருஷ்டி பண்ற அந்தகரணங்களை சிருஷ்டி பண்றது எப்படின்னா இந்த சாத்விக அகங்காரம் மனசு புத்தி அகங்காரம் போன்ற இதெல்லாம் சேர்ந்து சித்தவருத்தியோட இந்த அந்தகரணங்களை சிருஷ்டி பண்றா. அதுக்கப்புறம் சாத்விக அகங்காரம் அழிவிட்டது. அதுக்கப்புறம் ராஜச அகங்காரத்தை பத்தி சொல்றா. ராஜச அகங்காரத்திலேருந்து என்ன வருது அப்படின்னா அஞ்சு ஞானேந்திரியங்களும் அஞ்சு கர்மேந்திரியங்களும் சிருஷ்டி ஆகிறது. அப்போ இந்த குருவாயூரப்பா அந்த அகங்காரம் தாமச அங்கத்திலேந்து உங்களுடைய சங்கல்பத்தினாலதானே ஆகாயத்துல சூக்ஷ்மமா சூக்ஷ்ம அம்சமா இருக்கிற சப்தம் உண்டாச்சு அப்படிங்கிற. அப்போ இதுல என்ன தாமச அங்கத்திலேந்தாக்கும் சப்தம் உண்டாகிறது. முதல்ல சப்தம் உண்டாச்சு ஆகாயத்துல அப்படிங்கிற. சப்தாத்யோம ததஸ்ஸர்ஜித விபோம் ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோதசரசம் தோயம் ச கந்தம் மஹீ ஏவம் மாதவ பூர்வ பூர்வ கலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூத கிராமமிமம் த்வமேவ பகவன் பிராகாஷயஸ்தாமசாத். சர்வத்யாபியா இருக்கக்கூடிய பகவானே நீங்கள் சப்தத்திலேந்து
ஆகாயத்தையும் சப்தாத் வியோம சப்தத்திலேருந்து ஆகாயத்தையும் அதிலேருந்து ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷத்தையும் ஸ்பர்ஷம் ததோ மாருதம் ஸ்பர்ஷத்திலேருந்து வாயுவையும் தஸ்மாத் ரூபமதோ மகோத சரசம் அந்த வாயுவிலேருந்து ரூபத்தையும் அதிலேருந்து தேஜஸையும் ஏவம் தோயஞ்ச கந்தம் மகீம் அந்த தேஜஸ்லேருந்து ரசத்தையும் ரசத்திலேருந்து ஜலத்தையும் ஜலத்திலேருந்து கந்தத்தையும் அதிலேருந்து பூமியையும் சிருஷ்டி பண்ணினீங்களே அப்படிங்கிறார் அந்த சைக்கிள் அழகா சொல்ற முதல்ல சப்தம் ஆகாயம் ஸ்பர்ஷம் வாயு ரூபம் தேஜஸ் ரசம் ஜலம் கந்தம் பூமி இப்படி முதல் முதலா சிருஷ்டி பண்ண பந்தத்தோட ஹேதுவா சப்தாதி தர்மான்விதமான இந்த பூத சமூகத்தை தாமச அகங்காரத்திலேருந்து சிருஷ்டி பண்ணினீர் லக்ஷ்மி பதே நீங்கள் தானே இந்த லீலைகள் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார் ஏதே பூத கணாஸ்தேந்திரிய கணா தேவாஷ்ச ஜாதா பிருதக் நோஷே குர்புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவைரமீபிஸ்ததா த்வன்னானாவித சூக்திபிர்னுத குணஸ்தத்வான்யமூன்ய விஷஞ்சேஷ்டா சக்தி உதீர்யதானி கடயன் ஹைரண்யமண்டம் வியதாஹ இந்த பூதகணங்களும் இந்திரிய கணங்களும் இந்திரிய அதிஷ்டானமான அந்த தேவன்மாரையும் பிறந்ததே பிறந்தா என்றாலும் எல்லாம் அவளால பண்ண முடியலை வேற வேற நின்னப்போ அவளுக்கு இந்த பிரம்மாண்டத்தை உற்பத்தி பண்றதுக்குண்டான சக்தி இருக்கலையாம் அந்த வேளையில என்ன பண்ணினார் இந்த தேவன்மார் பல பல சங்கீர்த்தத்தினால சங்கீர்த்தனம் பண்ணிண்டும் ஸ்துதி பண்ணிண்டும் பகவானை தனக்குள்ள வருத்தின்றாளாம் அப்படி அவளுக்குள்ள என்ன உண்டாச்சு கிரியா சக்தி உருவாக்கினா அப்படி அந்த கிரியாசக்தி உருவாக்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பூதகணங்கள் இந்திரியகணங்கள் இந்திரியாதிஷ்டானமான தேவன்மார் இவ எல்லாரும் சேர்ந்து ஹிரண்மயமான ஹைரண்யமண்டம் விதாஹ ஹிரண்மயமான பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணினா அப்படி அந்த பிரம்மாண்டம் சிருஷ்டி அழகா இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் அண்டம் தற்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்டத் சஹஸ்ரம் சமாஹ நிர்பிந்தன்ன கிருதாஷ்சதுர்தஷ ஜகத் ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைஹ் கரபாத மூர்த்தனிவஹைஹ நிஷேஷ ஜீவாத்மகோ நர்பாதோசி மருத்புராதிப சமாம் த்ராயஸ்வ சர்வாமயாத் அந்த பிரம்மாண்டமாகட்டும் முன்னாலேயே சிருஷ்டி சிருஷ்டமான ஆவரண ஜலத்திலேயே ஆயிரம் சம்வத்சரம் இருந்துதான் அதுக்கப்புறம் பகவானுடைய அம்சம்னால அதனுடைய அந்தர்பாகத்துல போய் பல பல விதமா வேறுபடுத்தி பதினாலு லோகஸ்வரூபமானதும் அதிசோபை இருக்கிறதுனால விராட் என்கிறதை தன் சரீரமாக்கினார் பகவான் அதுக்கப்புறம் சஹசிரங்களான கரங்களாலையும் பாதங்களாலையும் மூர்த்தாவினாலையும் அந்த மூர்த்தாவுடைய சமூகங்களாலையும் சமஸ்த சராச்சர பிரபஞ்சத்தையும் சமஷ்டி ஜீவனமாகிற ஆத்மாவோடு இருக்கிறவனான அந்த பகவானை ஹிரண்ய கர்ப்பனா பிரகாசித்தார் எல்லாத்திலையும் சர்வ வியாபியா ஹிரண்ய கர்ப்பனா பகவான் பிரகாசித்தார் விராட் ஸ்வரூபனா பிரகாசித்தார் அப்படின்னு அந்த விராட் ஸ்வரூப வர்ணனைக்கு முன்னோடியா அந்த விராட் ரூபத்தை உற்பத்தி ஆச்சு அப்படிங்கறத ஒரு சூச்சனையா தந்து இந்த தசகத்தை பூர்த்தி பண்ற குருவாயிரப்பா நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணினேன் நீங்கள் தானே நீங்களே அப்பேற்பட்ட நீங்கள் என்னுடைய சகல துக்கங்கள்லேருந்தும் என்னை அடியேனை காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார் நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே